பதினான்காவது ஸ்லோகம். மாதுர்யாதி ஸ்வபாவானாம் அந்யத்ர ஸ்வகுணார்ப்பிணாம் ஸ்வஸ்மின் ததர்ப்பணாபேக்ஷாம் நோன்னசாஸ்த்யந்யதர்ப்பகம். இப்பொழுது நாம் பார்த்து வருகின்ற பகுதிகளில் ஆத்மா அறிவு சுரூபமாக அறிபவாக்கின்றான் என்ற கருத்து விளக்கப்படுகின்றது. ஐந்து கோஷங்கள் அனாத்மா என்று கூறப்பட்டு கோஷத்தினுடைய இலக்கணம் கூறப்பட்டதற்கு பிறகு பதினோராவது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் வரை ஆத்மா சப்ஜெக்ட், ஆத்மா அறிபவன், பஞ்ச கோஷங்கள் அறியப்படுகின்ற பொருள் அக்கருத்தை ஆசிரியர் விளக்கி வருகின்றார். மேலும் பதிமூன்றாவது ஸ்லோகத்திலிருந்து வருகின்ற விளக்கங்கள் எல்லாம் சத்தியம், ஞானம், அனந்தம் என்கின்ற இந்த மூன்று லட்சணங்களில் ஞானம் என்ற சொல்லுக்கான விளக்கமாகவும் வருகின்றது. இதை வித்யாரண்யர் பிறகு சொல்லப் போகின்றார். பிறகு சத்தியம், ஞானம், அனந்தம் என்ற பதக்கும் பொழுது ஞானம் என்ற பதம் இங்கு விளக்கப்பட்டது என்று சொல்லப் போகின்றார். ஆகவே இதை நாம் படிக்கும் பொழுது சத்தியம், ஞானம், அனந்தம் என்ற லட்சணத்தில் ஞான பதத்திற்கான விளக்கம், அந்த அறிவு சொரூபத்தை விளக்கி வருகின்றார். அப்படி விளக்கும் பொழுது பூர்வ பட்சம் ஒன்று வந்தது. ஐந்து கோஷத்தையும் நீக்கியதற்கு பிறகு, நீக்குதல் என்றால் நான் என்ற சொல்லுக்கு அர்த்தமல்ல என்று புரிந்து கொண்டதற்கு பிறகு நான் என்ற சொல்லுக்கு வேறு எதையும் நான் பொருளாக பார்க்கவில்லை, நான் என்ற சொல்லுக்கு வேறு எதையுமே நான் அனுபவிக்கவில்லை என்று பூர்வபக்ஷி கூறுகின்றான். அஞ்சு கோஷத்தை நீக்கியதற்கு பிறகு நான் எதையும் அனுபவிக்கவில்லையே என்றால் அதற்கு நம்முடைய பதில் அனுபவிக்கவில்லை என்பது உண்மைதான், அனுபவிக்கவும் முடியாதுதான். ஆனால் யார் ஒருவன் இந்த ஐந்து கோஷத்தையும் நீக்கினானோ அவன்தான் நான் என்று சொல்கின்றார். அப்படி சொல்லும் பொழுது ஸ்வயமேவ அனுபூதித்வாத், இந்த நான் என்கின்ற அறிவு அறிவு சுரூபமாகவே இருப்பதனால் அது அனுபவிக்கப்படும் பொருள் அல்ல. அப்பொழுது ஒரு சந்தேகம் நமக்கு வந்தது, அசத்து தானே அனுபவிக்கப்படும் பொருளாக இருக்காது, இங்கு வந்து இல்லாத பொருளை நம்ம அனுபவிக்க முடியாது. இப்போ எதெல்லாம் அனுபவிக்கவில்லையோ அதெல்லாம் அசத்து, எது ந அனுபூதம் தது அசத்து என்ற நிலை வருகின்றது. எது அனுபவிக்கப்படவில்லையோ அது அசத் என்று வந்தால் அதற்கு இங்கு பதில் கூறினார், அசத்தும் அனுபவிக்கப்படாதது, அதேபோல் அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படாதது. இப்போ ரெண்டு பேர் அனுபவிக்கப்படாதவர்கள், ஒன்று இல்லாத அசத், இனி ஒன்று அனுபவிப்பவன். சப்ஜெக்டையும் அனுபவிக்க முடியாது, அசத்தையும் அனுபவிக்க முடியாது, ஆப்ஜெக்டை தான் அனுபவிக்க முடியும். ஒரு பொருளை அனுபவிக்க முடியும், இல்லாத பொருளை அனுபவிக்க முடியாது, அனுபவிப்பவனை அனுபவிக்க முடியாது, அதைத்தான் கூறினார். அந்த கருத்துதான் உதாகரணத்துடன் விளக்கப்படுகின்றது. பதினான்காவது ஸ்லோகத்தில் உதாகரணம் ஒன்று சொன்னார். என்ன என்றால், சர்க்கரையானது அதனுடன் சேர்ந்த பதார்த்தத்திற்கு இனிப்பை தருகின்றது. இப்போ காஃபி இனிக்குது அல்லது வேறொரு இனிப்பு பதார்த்தம் இனிக்கின்றது என்றால் அந்த மாவுடன் சர்க்கரை சேர்ந்த காரணத்தினால். இப்போ சர்க்கரையுடன் சேர்ந்த பதார்த்தம் தான் மற்றதற்கு இனிப்பை கொடுக்கின்றது. இப்பொழுது சர்க்கரை தான் இனிப்பாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் மற்ற ஒரு பொருளிடமிருந்து இனிப்பை வாங்க வேண்டிய அவசியமில்லை, வேறு யாரும் இனிப்பை கொடுக்க முடியாது, அதைத்தான் கூறினார். மாதுர்யாதி ஸ்வபாவானாம்,
இனிப்பு முதலிய சுபாவத்துடன் கூடிய ஒன்றுக்கு அந்யத்ர ஸ்வகுண அர்ப்பினாம், வேறொரு இடத்தில் சர்க்கரை இல்லாத இடத்தில், இப்போ காஃபியில் வந்து கசப்பு தான் இருக்கு, சர்க்கரை இல்லை, இப்போ தனக்கு வேறாக ஒன்றிடத்தில் சுவகுண அர்ப்பினாம் தன்னுடைய இனிப்பு குணத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. ஸ்வஸ்மின் தத் அபேக்ஷா தது அர்ப்பண அபேக்ஷா நாஸ்தி ந, தான் இனிப்பாக இருக்க வேண்டும் என்றால் வேறு ஒன்றினுடைய அபேக்ஷை கிடையாது. காஃபி இனிப்பாக இருக்கணும்னா சர்க்கரையினுடைய தேவை இருக்கின்றது, சர்க்கரை இனிப்பாக இருக்க வேண்டுமென்றால் அது யாரினுடைய தேவையும் இல்லை. பிறகு அது மட்டுமல்ல, சர்க்கரைக்கு இனிப்பை யாரும் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம், யாருடைய தேவையில்லாமல் சர்க்கரை இனிப்பாக இருக்குங்கிறோம். இரண்டாவது, யாருமே சர்க்கரைக்கு இனிப்பை கொடுக்க முடியாது. நச்ச அஸ்தி அந்யத் அற்பகம், சர்க்கரைக்கு இனிப்பை கொடுக்க வேறு யாரும் இல்லை. இந்த ஸ்லோகத்தில் முழுமையாக உதாகரணம் தான் சொல்லப்பட்டுள்ளது. இனி இதை அடுத்த ஸ்லோகத்தில் இதிலிருந்து இங்கு என்ன சொல்ல விரும்புகின்றார் என்பதை தாஷ்டாந்தத்துடன் சேர்க்கின்றார். 15வது ஸ்லோகம். அற்பகாந்தரராஹித்யே அப்யஸ்தேஷாம் தத்ஸ்வபாவதாம் மா புத்ததானுபாவ்யத்வம் போதாத்மா து நஹீயதே. இங்கு எப்படி உதாகரணம் இருந்ததோ அதுபோல ஆத்ம சைத்தன்யம் மற்றதற்கு அறிவை கொடுக்கின்றது, மனம் முதலியவைகளுக்கு உணர்வை கொடுக்கின்றது, தனக்கு உணர்வை யாரும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை, யாராலும் கொடுக்க முடியாது. மனம் வந்து அறிவு சுரூபமாக இருக்க வேண்டுமென்றால் ஆத்ம சைத்தன்யத்தை சார்ந்துள்ளது. ஆத்மா அறிவு சுரூபமாக இருக்க யாரையும் சார்ந்திருக்கவில்லை. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். சர்க்கரை இனிப்பாக இருக்கிறதுக்கு யாரையும் சார வேண்டியதில்லை. இரண்டாவது படி என்ன, யாரும் சர்க்கரைக்கு இனிப்பை கொடுக்க முடியாது, அதே போல ஆத்மாவுக்கு யாராலும் அறிவை கொடுக்க முடியாது. அதுவே அறிவு சொரூபம். எப்பொழுது, இந்த ஆத்மா அனுபவிக்கப்படாத பொழுதும், இந்த ஆத்மா ஒரு விஷயமாக வராவிட்டாலும் இது அறிவு சொரூபமாக அறிபவனாக இருக்கின்றது. அதைத்தான் கூறுகின்றார் முதல் வரியில். அற்பகாந்தர ராஹித்யே அபி, அற்பகாந்தரம்னா வேறு ஒன்று, அற்பகாந்தரம்னா வேறு ஒன்று கொடுப்பது, அந்தரம்னா வேறு ஒன்று, அற்பகாந்தரம்னா சர்க்கரைக்கு இனிப்பை வேறு ஒன்று கொடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. சர்க்கரைக்கு இனிப்பை கொடுக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை. அப்படி இருந்த போதிலும் அற்பகாந்தர ராஹித்யேனா இல்லாத பொழுதும், அற்பகாந்தரம்னா வேறு ஒன்று, அர்ப்பணம் செய்ய வேறு ஒன்று, கொடுக்க வேறொன்று இல்லாத பொழுதும், அதான் அற்பகாந்தர ராஹித்ய அபி, சர்க்கரைக்கு இனிப்பை கொடுக்க வேறொருவர் இல்லாத பொழுதும். அபி அஸ்தி தேஷாம் தத் ஸ்வபாவதா, தத் ஸ்வபாவதான மாதுர்யாதி ஸ்வபாவதா, இனிப்பு முதலிய ஸ்வபாவங்கள் தேஷாம் அஸ்தி அவைகளுக்கு இருக்கின்றது. காரணம் என்ன, சொரூபத்வா, சர்க்கரைங்கிறது இனிப்பு சொரூபமாக இருக்கின்றது. சர்க்கரை உதாரணம் பிடிக்கலைன்னா மிளகாய் உதாரணமாக வச்சுக்கலாம், கொஞ்சம் காரமாக உதாரணமாக வேணும்னா எதை வேணாலும் வச்சுக்கலாம், அல்லது உப்பை வச்சுக்கலாம். உப்பும் நல்ல உதாரணம், உப்பு இருக்குது, சாதத்தில் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த குழம்புலேயோ எதுலேயோ உப்பை சேர்த்திக்கிறோம், அதனால் அந்த ரசம் குழம்பெல்லாம் நல்லா உப்பு உரைச்சிட்ருக்கு. உப்புக்கு உப்பு வேணும்னா என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருந்து அது உப்பாகவே இருக்குது.
அப்படி எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அது உப்போ காரமோ கசப்போ இனிப்போ அந்தந்த சுவாவத்தை உடையது மற்றதற்கு கொடுக்கின்றது, மற்றது அதற்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல இரண்டாவது வரியில் என்ன, இரண்டாவது வரியில் சொல்கிறார் மாபூத் ததா அனுபாவியத்துவம். ததா இங்கு உதாரணத்தில் சொன்னது போல அனுபாவியத்துவம், அனுபாவியத்துவம் என்றால் பொருளாக அனுபவிக்கப்படும் தன்மை. அனுபாவியத்துவம் ஆத்மாவை மற்ற பொருளைப் போல அனுபவிக்கக்கூடிய தன்மை மாபூத் ஆத்மாவுக்கு இருக்க வேண்டாம். மற்ற பொருளைப் போல நான் ஆத்மாவை அனுபவிக்கவில்லைனா வேண்டாம், அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை. இருந்த போதிலும் போதாத்மா நது ஹீயதே, போதாத்மா என்றால் ஆத்மா அறிவு சொரூபமாக இருத்தல், போதஸ்வரூபமாக ஆத்மா இருத்தல் என்பது இங்கே போதாத்மாங்கிறதுலேயே அறிவு சுரூபமாக ஆத்மா இருக்கின்றது என்பது நது ஹீயதே, ஒரு தீங்கும் வருவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்மா அப்படி இருக்கிறதுல எந்த தவறும் வருவதில்லை, எந்த கேடும் வருவதில்லை. மாபூ ததானுபாவியத்துவம்னா ஆத்மா அனுபவிக்கப்படும் பொருளாக இல்லை என்ற போதிலும் அதானது ஆத்மாவானது அறிவு சுரூபமாக இருத்தல் என்பதற்கு எந்த கேடும் வருவதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது அறிவு சுரூபமாக இருக்கின்றது. எப்படி வந்து சர்க்கரை இனிப்பு சுரூபமாக இருக்கோ அதே போல இந்த ஆத்மா அறிவு சுரூபமாக இருக்கின்றது. சர்க்கரைக்கு இனிப்பு சுயமாக இருக்கோ அதுக்கு அதுபோல இந்த ஆத்மாவினுடைய அறிவு சுரூபம் சுயமாக இருக்கின்றது. யாரும் ஆத்மாவை காட்டி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற பொருள்களெல்லாம் விளங்க வேண்டும் என்றால் அறிவு சுரூபமான ஒன்று வந்து அதை விளக்கணும், ஏன்னா மற்றதெல்லாம் ஜடமாக இருக்கு, ஆத்மா அப்படி அல்ல. இப்போ இந்த பகுதியில் நமக்கு என்ன கருத்தை வித்யாரண்யர் புகட்டுகிறார் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் அறியப்படும் பொழுது தான் அது இருக்கின்றது என்று சொல்ல முடியும். ஒரு பொருளை நான் அறியவில்லை என்றால், அது அனுபவிக்கப்படவில்லை என்றால் அது அசத்தாக இருக்கு, அது இல்லை, இல்லாத பொருளை தான் அனுபவிக்க மாட்டோம். ஆனால் இந்த அறிபவனையும் அனுபவிக்க மாட்டோம். அதுதான் இங்கே புதிதாக இவர் நமக்கு கொடுக்கின்ற கருத்து, அறிபவனை அனுபவிக்க மாட்டோம். இப்போ அனுபவிக்கவில்லை என்றால் அசத்தா என்றால் அதுவும் இல்லை. அது எப்படி அசத்தில்லை என்று சொல்கிறீர்கள், அனுபவிக்க மாட்டோம் என்றும் சொல்கிறீர்கள்னா, அனுபவிப்பவனுடைய சொரூபம். நான் வந்து அஞ்சு கோஷமும் இல்லைன்னு நீக்குனா இந்த நீக்கிறவன் தான் ஆத்மாவே தவிர, நீக்கியதற்கு பிறகு ஆறாவது ஒன்றை நான் அனுபவிக்க போவதில்லை. இப்போ இந்த கருத்து தான் ஆத்மா ஞானஸ்வரூபங்கிறத உபனிஷத்து வந்து பல இடங்களில் விதவிதமாக விளக்கி இருக்கின்றது. ஆகவே அடுத்த ஸ்லோகங்களில் உபனிஷத் பிரமாணத்தை ஆசிரியர் கொடுக்கின்றார். இப்போ ஆத்மா ஞானஸ்வரூபம், அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் அல்ல, இந்த கருத்திற்கு உபனிஷத்திலிருந்து பிரமாணங்களை கொடுக்கின்றார். பதினாறாவது ஸ்லோகத்தில் இருந்து, பதினாறாவது ஸ்லோகம் ஸ்வயம் ஜோதி பவத்யேஷக புரோஸ்மாத் பாசதே கிலாத் தமேவ பாந்த மன்வேதி. பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று ஸ்லோகங்களில் ஸ்ருதி பிரமாணத்தை வித்யாரண்யர் கொடுக்கின்றார். பதினாறிலிருந்து பதினெட்டு வரை ஸ்ருதி வாக்கியங்கள், உபனிஷத் வாக்கியங்களை இங்கு கொடுக்கின்றார். எதற்கு எந்த விஷயத்தில் என்றால்,
ஆத்மா ஞானஸ்வரூபம். ஆத்மா ஞானஸ்வரூபம் என்ற விஷயத்தில் ஸ்ருதி வாக்கியங்களை கொடுக்கின்றார். இந்த மூன்று ஸ்லோகங்களில் 16, 17, 18 அதில் ஞானஸ்வரூபம் என்பதை உபனிஷத்தானது ஸ்வயம் ஜோதிகி என்று விளக்குகின்றது. எப்பொழுதெல்லாம் ஞானஸ்வரூபம் ஆத்மான்னு உபனிஷத் சொல்ல விரும்புகின்றதோ அப்போ பல இடங்களில் ஸ்வயம் ஜோதிகி என்று உபனிஷத் விளக்கும். இந்த ஸ்வயம் ஜோதிகிங்கிற சொல் சாக்ஷாத் பிருகதாரண்யக உபனிஷத்தில் வந்துள்ளது. மற்ற உபனிஷத்தில் அந்த அர்த்தத்தில் பேசப்பட்டிருக்கின்றது. அப்போ ஸ்வயம் ஜோதிகிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? அதுதான் இனி வர்ற அனைத்து உபனிஷத் வாக்கியங்களினுடைய சாரம். இப்போ ஸ்வயம் ஜோதிக்கு ஏற்கனவே பல முறை பார்த்துருக்கோம், இருந்தாலும் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். ஸ்வயம் ஜோதிங்கிற வார்த்தைக்கு லட்சணம் அந்ய அவேத்யத்வே சதி ஸ்வயம் பாசமானத்துவம். அதான் ஸ்வயம் ஜோதிங்கிறதுனுடைய லட்சணம். அந்ய அவேத்யத்வே சதி. அந்ய அவேத்யத்வே சதி என்றால் மற்றதால் விளக்கப்படாமல். வேத்தியம்னா அறியப்படுவது, அவேத்தியம்னா அறியப்படாதது. அந்ய அவேத்யத்வே சதினா மற்றதால் அறியப்படாமல் ஸ்வயம் பாசமானத்துவம். ஸ்வயம் பாசமானத்துவம்னா தானாக விளங்கி கொண்டிருப்பது, அதான் ஸ்வயம் ஜோதிகி. அந்ய அவேத்யத்வே சதி ஸ்வயம் பாசமானத்துவம், மற்றதால் விளக்கப்படாமல் தான் விளங்கி கொண்டு இருப்பது எதுவோ அது ஸ்வயம் ஜோதிகி. ஜோதினா இங்கே ஞானம், லைட்டுங்கிறது வார்த்தைக்கான பொருள், ஆனால் இந்த இடத்துல அறிவு, தானாக ஒளிர்கின்றது. அதுக்கு நம்ம உதாரணத்தில் சொன்னால் சூரியனை சொல்லலாம், அது ஸ்வயம் ஜோதி. ஸ்வயம் ஜோதினா ஓரளவுக்கு தான் அதை எடுத்துக்கணும், ஜடப்பொருள்களுக்குள்ள அது ஸ்வயம் ஜோதி. எப்படி என்றால் அது மற்றதை விளக்குகின்றது, தானாக விளங்கி கொண்டு இருக்கின்றது. இந்த உதாரணம் என்றைக்குமே ஒரு லெவலுக்கு தான் போகும், அதுக்கு மேலே நம்ம இழுத்துட்டு போகக்கூடாது, அப்போ சரியை விட்டு வராது. ஜடப்பொருள்களுக்குள்ள சூரியன் வந்து ஸ்வயம் ஜோதி. ஏன்னா சூரியன் வந்து அஸ்தமிதே ஆதித்யே கிம் ஜோதிகின்னு அங்கே விசாரம் வருது. அப்போ நம்ம சக்ஷு ஜோதிகி, கண்ணு தான் ஜோதி. கண்ணு போயிடுதுன்னு என்ன ஜோதினா, கண்ணு போயிடுனா மனசு தான் ஜோதின்னு போயிட்டுருக்கு. இப்போ ஸ்வயம் ஜோதிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சூரியன். அதுபோல் ஆத்மா மற்றதை விளக்கி கொண்டு தானாக விளங்கி கொண்டு மற்றதால் விளங்காமல் இருக்கின்றது. இப்போ இந்த கருத்தை தான் இனி வர்ற மூன்று ஸ்லோகங்களிலும் பார்க்க போகிறோம். ஆகவே மிக எளிமையான கருத்து, அப்படியே கொட்டேஷனை கொடுக்குறார். அப்படியே கொடுக்க முடியாது, ஏன்னா ஸ்லோகத்துக்குள்ளே அடக்கணும். அதனால் அதில் எவ்வளவு வார்த்தைகளை உபனிஷத் வார்த்தையை போட முடியுமோ அதை போட்டு பிறகு மேனேஜ் பண்ணி ஸ்லோகமாக நமக்கு கொடுக்கின்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் மூன்று உபனிஷத் வாக்கியங்களை கூறி இருக்கின்றார். இந்த 16வது ஸ்லோகத்தில் மூன்று உபனிஷத் வாக்கியங்கள். முதல் வாக்கியம் வந்து பிருகதாரண்யக உபனிஷத் வாக்கியம், 4:3-9 பிருகதாரண்யத்தில் 4th அத்தியாயம் 3வது செக்ஷன் 9வது மந்திரம். அதில் வந்து அத்ர அயம் புருஷக ஸ்வயம் ஜோதிர் பவதி அப்படின்னு வாக்கியம் வருது. அத்ர அயம் புருஷக ஸ்வயம் ஜோதிகி பவதி, இங்கு இந்த ஆத்மா, அத்திரன இந்த இடத்துல, அயம் புருஷகன இந்த ஆத்மா ஸ்வயம் ஜோதிகி, ஸ்வயம் ஜோதியாக இருக்கின்றது. அதைத்தான் முதல்ல சொல்கின்றார், ஸ்வயம் ஜோதிர் பவதி ஏஷக. இந்த பகுதி வரைக்கும் பிருகதாரண்யக வாக்கியம், ஏஷக ஸ்வயம் ஜோதி பவதி, ஸ்வயம் ஜோதிகி பவதி, இந்த ஆத்மா ஸ்வயம் ஜோதியாக இருக்கின்றது. இந்த பகுதி வரைக்கும் பிருகதாரண்யக வாக்கியம், முதல் ஸ்ருதி வாக்கியம். ஸ்வயம் ஜோதிங்கிறதா இங்கே இருக்குது, புருஷகங்கிறது அத்தராயமெல்லாம் கிடையாது. காரணம் என்னென்னா ஸ்லோகத்துக்குள்ளே இவர் அடக்கணும், அதுக்காக ஸ்வயம் ஜோதிகி ஏஷக பவதி, இந்த ஆத்மா ஸ்வயம் ஜோதியாக விளங்குகின்றது. இனி முதல் வரியில் இரண்டாவது பகுதி, புரக அஸ்மாத் பாசதே அகிலாத். அந்த வார்த்தை வந்து
நிருசிம்ஹ உத்தர தாபணிய உபனிஷத்து, அது வாய்க்குள்ளேயே நுழையாத உபனிஷத்து, அப்படி ஒரு உபனிஷத்து இருக்கு. அந்த உபனிஷத்திலிருந்து எடுத்து கூறுகின்றார். நிருசிம்ஹ உத்தர தாபணியம், அதில் ரெண்டாவது மந்திரம். நிருன்னு போட்டுக்குங்க, நிரு உபனிஷத் அப்படின்னு போட்டுக்கலாம். நிருசிம்ஹ உத்தர தாபணிய உபனிஷத், அதில் ஒரு வாக்கியம் மிக அழகான வாக்கியம் வருகின்றது. சர்வ பிரேமாஸ்பதம்னு அந்த வாக்கியம் ஆரம்பிக்கின்றது. அதெல்லாம் பிருகதாரண்யகத்தில் வந்துள்ளது. சர்வ பிரேமாஸ்பதம், அதாவது நம்முடைய அன்புக்கு உரியது, தேர்ந்தெடுக்கக்கூடியது, அப்படிப்பட்ட ஒரு லட்சியமாக இருப்பது என்ன. நம்ம நினச்சிட்ருக்கோம் உன்னுடைய அன்புக்குரியது என்னன்னா எத்தனையோ பொருளை காட்டுவோம், பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து போனால் அதே பொருளோட ரகலை பண்ணிகிட்டு இருப்போம். இதுக்கு முன்னாடி தான் அன்புக்குரியதுன்னு சொன்னீங்கன்னா, அப்போ அன்புக்குரியது, இப்போ வெறுப்புக்குரியது, நாளைக்கு மீண்டும் அன்புக்குரியது, அதனால் மறுபடியும் எடுத்துகிட்டு போயிடாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லை, சர்வ பிரேமாஸ்பதம்னா என்றைக்குமே நம்முடைய விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது யார் என்றால் சச்சிதானந்த மாத்திரம் ஏகரசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற சர்வ பிரேமாஸ்பதம் சச்சிதானந்த மாத்திரம் ஏகரசம், ஏகரசமாக இருக்கின்ற அந்த ஒரு சைத்தன்யம். அது எப்படி இருக்கின்றதுன்னு உபனிஷத்தில் வந்து புரதக அஸ்மாத் சர்வஸ்மாத், புறத்தகன நமக்கு முன்னாடி, அஸ்மாத் சர்வஸ்மாத் சுவிபாதம், அது உபனிஷத் வாக்கியம். சுவிபாதம்னா நன்கு விளங்கி கொண்டு இருக்கின்றது, நமக்கு முன்னாடியே நமக்குள்ளேயே விளங்கி கொண்டு இருக்கின்றது, அனைத்திலும் அனைத்துமாகவும் விளங்கி கொண்டு இருப்பதுதான் இந்த அறிவு சொரூபந்தான் நம்முடைய லட்சியம் என்று அங்கு சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் இங்கு இவர் கூறுகின்றார். புரதக அஸ்மாத் அகிலாத் பாசதே, புரக இங்கே புரகன்னு சொல்கிறார் உபனிஷத்தில், புரதகன்னு வந்திருக்கு, புரகன நமக்கு முன்னாடி, புரக அஸ்மாத் அகிலாத் பாசதே, பாசதேன விளங்கி கொண்டு இருக்கின்றது, எல்லா முன்பும் எல்லாமாகவும் விளங்கி கொண்டு இருக்கின்றது. உபனிஷத்தில் வந்து சர்வகன்னு சொல்லப்படும், சர்வம்னு சொல்லப்படும், அனைத்துக்குள்ளேயும் வியாபித்திருக்கின்றது, அனைத்துமாகவும் இருக்கின்றதுன்னு சொல்லப்படும். அப்படி அனைத்து முன்னும் விளங்கி கொண்டு அறிவு சொரூபமாக இருக்கின்றது. எது? இந்த ஞான சொரூபமான ஆத்மா. இப்போ முதல் வரியில் ரெண்டு உபனிஷத் கொட்டேஷன், ஒன்று பிருகதாரண்யகம், இனி ஒன்று நிருசிம்ஹ உத்தர தாபணியம். இனி இரண்டாவது வரியில் நமக்கு எல்லாம் பிரசித்தமான மந்திரம் நதத்திர சூரியோபாதின் படிக்கிறோம் அல்லவா, முண்டகோ உபனிஷத் கடோபனிஷத் ரெண்டுலேயும் இருக்குது. அப்புறம் ஸ்வேதாஸ்வரம், பல உபனிஷத்துக்கெல்லாம் அந்த மந்திரம் இருக்குது. நதத்திர சூரியோபாதி அந்த மந்திரத்தை இங்கு குறிப்பிடுகின்றார். தமேவ பாந்தம் அன்வேதி தத் பாசா பாசதே ஜெகது, தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதிங்கிறது தான் இப்படி எழுதுகிறார். தமேவ பாந்தம் அன்வேதி, பாந்தம் அணு அன்வேதி, மற்றதெல்லாம் விளங்கி கொண்டிருக்கின்ற இதை தொடர்ந்து விளங்குகின்றது. இப்போ அறிவு நம்ம மனசு இருக்குது, அது ஏதோ விளங்குது, அது அறிவாக இருக்குன்னா அறிவு சுரூபமான ஆத்மாவை சார்ந்து அது அறிவுடன் இருக்கின்றது. இப்போ தமேவ பாந்தம் அன்வேதி என்றால் தம் பாந்தம் ஆத்மானம் அணு அந்யத்து வேதி, வேத்தி அறிகின்றது, இந்த விளங்கி கொண்டிருக்கின்ற ஆத்மாவை சார்ந்து மற்றது விளங்குகின்றது. அறிவு சுரூபமான ஆத்மாவை சார்ந்திருந்து மனம் முதலியவைகள் விளங்கி கொண்டு இருக்கின்றது. தத் பாசா ஜெகத் பாசதே, தத் பாசா என்றால் அந்த ஆத்மாவினுடைய அறிவினால் ஜெகத் பாசதே, இந்த உலகமானது ஒளிர்கின்றது, அறியப்படுகின்றது. இப்படி இந்த ஸ்லோகத்தில் மூன்று சுருதி வாக்கியம். நீ அடுத்த ரெண்டு ஸ்லோகத்திலும் இதே தான் செய்ய போகிறார், வேறு உபனிஷத்துக்களினுடைய வாக்கியத்தை சொல்கின்றார். கருத்து ஒரே கருத்து தான். என்ன கருத்து? ஆத்மா ஸ்வயம் ஜோதிகி ஞான சுரூபம். ஸ்வயம் ஜோதி என்றால் என்ன? அதை நம்ம பார்த்துட்டோம். மற்றதால் அறியப்படாமல் தான் மற்றதை அறிந்து கொண்டு இருப்பது. 17வது ஸ்லோகம்.
ஏனேதம் ஜானதே சர்வம். தத்கே நான் ஏன ஜானதாம். விஞ்ஞாதாரம் கேன வித்யாத். சக்தம் வேத்யேது சாதனம். இங்கு மீண்டும் பிருகதாரண்யக உபநிஷத்திலிருந்து கொட்டேஷன் கொடுக்கின்றார், மேற்கோள் கொடுக்கின்றார். அங்கும் ஏன இதம் சர்வம் ஜானாதி தம் கேன விஜானியாத், விஜ்ஞாதாரம் அரே கேன விஜானியாத்னெல்லாம் பிருகதாரண்யகத்தில் வந்திருக்கு. 1.4.14 முதல் அத்தியாயத்தில் 4வது செக்ஷன் 14வது மந்திரம் அங்கிருந்து இவர் இங்கு கொடுக்கின்றார். ஏற்கனவே பார்த்த கருத்து தான், சுலபமானது தான். ஸ்லோகத்திற்குள் சென்றால், ஏன இதம் சர்வம் ஜானதே, எந்த சைத்தன்யத்தினால், ஏன ஏனென எந்த அறிவு சுரூபமான ஆத்மாவினால் ஒருவன், ஒரு சாதகன் அல்லது ஒரு ஜீவன், இதம் சர்வம் ஜானதே, இவை அனைத்தையும் அறிகின்றானோ, எந்த அறிவினால் இவை அனைத்தையும் ஒருவன் அறிகின்றானோ, ஜானதேனா ஜானாதி அறிகின்றானோ, எதனால் இவை அனைத்தையும் ஒருவன் அறிகின்றானோ, தது அதை, எந்த அறிவினால் இதை அனைத்தும் ஒருவன் அறிகின்றானோ அதை, அதைன்னு என்ன, அந்த அறிவை, கேன அந்யேன ஜானதாம், வேறு யாரால் அறிய முடியும், அதை கேன அந்யேன, தனக்கு வேறாக உள்ள யாரால் ஜானதாம்னா அறிய முடியும் என்றால் அறிய முடியாது. இப்போ முதல் வரியில் என்ன சொல்லப்படுகிறது, எதனால் இதை அனைத்தையும் ஒருவன் அறிகின்றானோ அதை வேறு யாரால் அறிய முடியும். உபநிஷத்தை வந்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்கல, யாரால் அறிய முடியும்னு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு. யாராலே அறிய முடியாது. யாரால் அறிய முடியும், யாராலும் அறிய முடியாது. விஜ்ஞாதாரம் கேன வித்யாத், அங்கே விஜானியாத்னு வந்திருக்கு, இங்கே வித்யாத்னு போடுறார். விஜ்ஞாதாரம்னா அறிபவனை, கேன யாரால், வித்யாத் அறிய முடியும், அறிபவனை யாரால் அறிய முடியும் அப்படின்னு என்ன அர்த்தம், அறிபவனை யாரும் அறிய முடியாது. அறிபவனை யாரால் அறிய முடியும், அறிபவனை யாரும் அறிய முடியாது. இந்த இடத்துல இனி வருகின்ற கடைசி பகுதியில் காரணத்தை சொல்கின்றார். இதுவரைக்கும் சுருதி வாக்கியம், 1.5 ஸ்லோகம் வரைக்கும் சுருதி வாக்கியம், பிற கடைசி பகுதியில் சக்தம் வேத்யேது சாதனம். இங்கே ஒரு நியமத்தை சொல்கிறார், அதனால் அறிபவனை யாரும் அறிய முடியாது. இங்கு சாதனம் என்ற சொல்லுக்கு பிரமாணம் என்பது பொருள். சாதனம் என்றால் பிரமாணம். சாதனம்ங்கிற வார்த்தை எனக்கு புரியுது, பிரமாணம் தான் புரியலேன்னு சொல்ல தோணும். சாதனம்னா நல்லா தெளிவாக இருக்குது, பிரமாணம்னா என்னன்னா, சாதனம் என்றால் கருவி, கருவினா இன்ஸ்ட்ருமெண்ட். ஞானத்தை கொடுக்கிற கருவிக்கு பேர் பிரமாணம், அதையே சாதனம்னு சொல்லலாம். அதாவது எதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கோ, கருவியாக இருக்கோ அதெல்லாம் சாதனம். பிளேட்டில் வந்து இட்லி இருக்குது அல்லது பாயசம் இருக்குது, ஏதோ இருக்குது, கை வந்து எடுத்து நம்ம வாயில் கொடுக்கறதுக்கு கை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், கை சாதனம் அல்லது ஸ்பூன் சாதனம்னு சொல்லலாம். இப்போ சாதனம்னா என்ன, ஒன்றுக்கு கருவியாக இருத்தல். பிரமாணம்னு சாதனத்துக்குத்தான் ஒரு பெயர், ஆனால் எப்பொழுது எதற்கு சாதனமாக இருந்தால், அறிவுக்கு சாதனமாக இருந்தால். அங்கே இருக்கிற பிளேட்டில் இருக்கிற பொருள் எப்படிப்பட்ட வாசனையுடன் இருக்கின்றதுங்கிற அறிவுக்கு மூக்கு வந்து சாதனையாக இருக்கிறதுனால பிரமாணம். என்னதான் இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு கண் சாதனையாக இருக்கிறது பிரமாணம். அப்படி சாதனம் பிரமாணமானது
சக்தம், சக்தம்னா வேலை செய்யும், அது வந்து அதுக்கு அவ்வளோதான் சக்தி இருக்கு. பிரமாணம் வந்து அங்கே தான் செயல்படும், அந்த இடத்துல தான் அதுக்கு வந்து செல்லுபடி ஆகும்னு சொல்லுவோம். சில பேர் கோபத்தை நம்மக்கிட்ட காமிச்சு என்ன சொல்லுவோம் தெரியுமோ, உன் கோபமெல்லாம் எங்கிட்ட செல்லாதுன்னு சொல்லுவோம். அப்படி செல்லுதல் தான் சக்தம். இந்த பிரமாணம் எந்த இடத்துல செல்லும், வேத்தியே, வேத்தியே என்றால் அறியப்படும் பொருளிடத்தில்தான். சாதனம் வேத்தியே சக்தம், பிரமாணம் அறியப்படும் பொருளிடத்தில் தான் அதனுடைய அது வந்து கருவியாக இருக்கும். அதாவது கண்ணு வந்து முன்னாடி இருக்கிற பொருளிடத்தில் தான் செல்லுபடி ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம், கண் முன்னாடி இருக்கிற பொருளுக்குத்தான் கருவியாக செயல்படும், பிரமாணமாக இருக்கும். காது வந்து வெளியிருக்கிற சப்தத்துக்குத்தான் அந்த காது செல்லும், செல்லும்னா அது அதனோ பிரமாணமாக இருக்கும். இப்போ பிரமாணம் அறியப்படும் பொருளிடத்தில்தான் அது கருவியாக செயல்படும். இப்படி சொல்கிறதிலிருந்து வேறு எங்கேயோ செயல்படாதுன்னு சொல்கிறார். அது எங்கே அப்படின்னா பிரமாத்தரி, அறிபவனிடத்தில் பிரமாணம் செல்லாது. அறியப்படும் பொருளிடத்தில்தான் பிரமாணம் வந்து வேலை செய்யுமே தவிர, கருவியாக இருந்து காட்டி கொடுக்குமே தவிர அறிபவனிடத்தில் செல்லாது, அறிபவனை அது அறியாது. இப்போ இங்கே வந்து கடைசி பகுதியில் என்ன அர்த்தம், வேத்தியே என்றால் ஞேய விஷயே, அறியப்படும் பொருளிடத்தில் சாதனம் பிரமாணம் கருவிகள் சக்தம்னா செயல்படும், அது வந்து பிரயோஜனமாக இருக்கும், ஆனால் அறிபவனிடத்தில் செயல்படாது. சாதனம் வேத்தியே சக்தம்னா பிரபவதி, செயல்படும், அங்கே தான் அதனுடைய வேலையை காட்டும். இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் என்றால், பிரமாணம் பிரமாதாவை காட்டாது, பிரமேயத்தை காட்டும். பிரமேயத்தை தான் அது காட்டுமே தவிர பிரமாதாவை காட்டாது. நம்ம கண்ணு வந்து நம் பார்க்குறவனை காட்டாது, பார்க்கப்படும் பொருளைத்தான் காட்டும். நம்ம இதில் வந்து பிரமாணத்தையே நம்ம பார்க்க முடியாது, பிரமாணம் தன்னையே காட்டிக்கொள்ளாது. அப்புறம் எப்படி தன்னை கையாளுபவனை அது காட்டி கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு ஜீவன் வந்து பிரமாணத்தை கையாண்டு பிரமேயத்தை தெரிஞ்சுக்கிறோம். இந்த பிரமாணமானது பிரமேயத்தை தான் காட்டுன்னு சொல்கிறோம், பிரமாதாவை காட்டாதுன்னு சொல்கிறோம். அது மட்டுமல்ல, பிரமாணம் பிரமாணத்தையே காட்டாது, கண்ணு கண்ணையே காட்டுமான்னு காட்டாது. அப்படி இருக்கும்போது கண்ணுக்கு பின்னாடி இருக்கிறவன் எப்படி கண்ணு காட்டும்? அதே போல் காது காதையே கேட்காது, நாக்கு நாக்கையே சுவைக்காது. அப்படி சுவைச்சதுன்னா சௌரியமாக போகும், எப்போல்லாம் பசிக்குதோ நாக்கு நாக்கையே சாப்பிட்ருக்கும், சுவைக்காது. நாக்கு மற்றதை தான் சுவைக்கும். அப்படி இருக்கும்போது நாக்கு வந்து எவனொருவன் சுவையை அறிகின்றானோ அவனை போய் சுவைக்குமான்னா சுவைக்காது தான். அதைத்தான் இங்கே சொல்கிறார், பிரமாணம் பிரமேய விஷயத்தில் தான் செயல்படும், பிரமாதாவிடம் செல்லாது. இவ்விதத்தில் இந்த ஸ்லோகத்தில் மீண்டும் பிருகதாரண்யக வாக்கியத்தையே எடுத்து, அறிபவனை யாரும் அறிய முடியாது, எவனால் இவை அனைத்தும் அறியப்படுகின்றதோ அவனை வேறு யாரும் அறிய முடியாது, அறிபவனை யார் அறிவார்கள். இனி இதே கருத்து தான் அடுத்த ஸ்லோகத்திலும் வேறு இரண்டு சுருதி வாக்கியத்தின் மூலமாக விளக்குகின்றார். 18வது ஸ்லோகம். சவேத்தி வேத்யம் தத் சர்வம் நான்யஸ்தஸ்யாஸ்தி வேதிதம் விதிதா விதிதாப்யாம் தத் ப்ருதக் போத ஸ்வரூபகம். முதல் வரியில் ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தினுடைய வாக்கியம்.
இதே கருத்து தான் நாம் பார்த்ததே தான். சக வேத்தி வேத்தியம் உபனிஷத்தினுடைய வாக்கியம் ரொம்ப அழகாக இருக்கு. கவிதை போல் உபனிஷத் சொல்கின்றது. சக வேத்தி வேத்தியம், சக ஆத்மா, இந்த ஆத்மா வேத்தியம் வேத்தி. வேத்தியம் வேத்தினா அறியப்படும் பொருளை அறிகின்றது. வேத்தியம்ங்கிறதுலிருந்தே சொல்லப்படுது, வேத்தியத்தை தான் வேத்தி, அறியப்படக்கூடியதைத்தான் அது அறிகின்றது. நச்ச தஸ்ய அஸ்தி வேத்தா, அது உபனிஷத் வாக்கியம். நச்ச தஸ்ய அஸ்தி வேத்தா, தஸ்ய வேத்தா நச்ச அஸ்தி, இதை அறிபவன் கிடையாது. உபனிஷத் வாக்கியம் சக வேத்தி வேத்தியம் நச்ச தஸ்ய அஸ்தி வேத்தா. அந்த ஆத்மா அறியப்படும் பொருளை அறிகின்றது. நச்ச தஸ்ய அஸ்தி வேத்தா, இதை அறிபவன் யாரும் இல்லை. வேத்தா வேத்தான்னு அறிபவன், ஆத்மாவை அறிபவன் யாரும் இல்லை. உபநிஷத்தில் மூன்றாவது அத்தியாயத்தில் 19வது மந்திரம் 3:19 அதுதான் முதல் வரியில் வந்துள்ளது. இப்பொழுது முதல் வரியை பார்க்கலாம். சக வேத்தி வேத்தியம் தத் சர்வம். தத் சர்வம்ங்கிறது இங்கு வித்யாரண்யர் சேர்த்தி கொண்டார். தத் சர்வம் இவை அனைத்தையும் சக வேத்தி அவர் அறிகின்றார். சரி, இவை அனைத்தும் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? வேத்தியம் அறியப்படக்கூடியது, அறிய யோக்கியதையானது. அறியப்படக்கூடிய இவை அனைத்தையும் அந்த ஆத்மா அறிகின்றது. ந அந்யக தஸ்ய அஸ்தி வேதிதா, அந்யக வேதிதா, இவனை அறிய வேறொரு அறிபவன் ந கிடையாது. ந அஸ்தி அந்யகன வேறு, தனக்கு வேறாக தஸ்ய இந்த ஆத்மாவை வேதிதா அறிபவன் ந அஸ்தி கிடையாது. இந்த ஆத்மாவை அறிபவன் வேறு யாரும் கிடையாது. இந்த பகுதி வரை முதல் வரி வரைக்கும் ஆத்மா ஸ்வயம் ஜோதிகிங்கிறதத்தான் விளக்கி வந்தார். விதவிதமான கொட்டேஷன்ஸை கொடுத்தார். இனி இரண்டாவது வரியில் கேனோபனிஷத்திலிருந்து கொட்டேஷன் கொடுக்கிறார். அதில் வந்து அந்யதேவ தத் விதிதாத் அதோ அவிதிதாத் அதின்னு வருது. முதல் கண்டத்தில் 4வது மந்திரம் அந்யதேவ தத் விதிதாத் அதோ அவிதிதாத் அதி, அதைத்தான் இங்கு சொல்கின்றார். அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், மிக அழகான இடம் அந்த இடத்துல உபநிஷத்தில். அதாவது இந்த ஆத்மா எதையெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோமோ அதிலிருந்து வேறுபட்டது. நாம் எதையெல்லாம் அறிகிறோமோ அதிலிருந்து வேறுபட்டது. நான் எதையெல்லாம் அறிகின்றனோ அதில் அதெல்லாம் ஆத்மா அல்ல. இதிலிருந்து என்ன ஆகுதுன்னா, நான் நேற்று பகவானை பார்த்தேன் அப்படின்னா அப்போ பகவான் அல்ல அவர். இல்லையே நான் பார்த்தனேன்னா அதனால தான் அவர் பகவான் அல்லன்ட்டு. இல்லையே நான் கனவுல பார்த்தனேன்னா, நீ நிஜமாலுமே பார்த்துருந்தாலும் இல்லை, காரணம் என்ன, நீ பார்த்ததனால். ஏன்னா பகவான் வந்து அவ்வளோ சீப்பாக போயிடல நீ பார்க்குற அளவு. அப்படி நீ பார்த்ததுனாலே அது பகவான் அல்ல. நேதம் எதிதம் உபாசதே அப்படின்னு சொல்லி உபனிஷத்தை ஒரு பாட்டு பாடுற மாதிரியே 5-6 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நேதம் எதிதம் உபாசதே, நேதம் எதிதம் உபாசதேன்னு. எதையெல்லாம் நம்ம வந்து உபாசனை பண்ணிகிட்டு இருந்தோமோ வழிபட்டு இருந்தோமோ அது ஆத்மா அல்ல. இப்போ எதெல்லாம் நம்ம அறிஞ்சோமோ அது ஆத்மா அல்ல. பிறகு இனி ஒன்று வரலாம், சரி நான் அறிஞ்சது ஆத்மா அல்ல, வேற யாராவது அறிஞ்சது, இனிமேல் நான் அறியப்போவது அது ஆத்மாவாக இருக்குமானா, நீ எதெல்லாம் அறியவில்லையோ அதுவும் ஆத்மா இல்லைன்னாச்சு. எதெல்லாம் நீ அறிஞ்சையோ அதுவும் ஆத்மா இல்லை, எதெல்லாம் நீ அறியவில்லையோ அதுவும் ஆத்மா இல்லை, அறிய போறையோ அதுவும் ஆத்மா இல்லை. இப்போ எது தான் ஆத்மானா, இப்படியெல்லாம் ரகளவணி பேசிகிட்டு இருக்கானே அவன்தான் ஆத்மா. யாருன்னா, அறிஞ்சதும் ஆத்மா இல்லை, அறிய போகிறதும் ஆத்மா இல்லை, அறியாததும் ஆத்மா இல்லைன்னு எவன் இந்த அறிவுடன் இருக்கின்றானோ அதுதான் ஆத்மா. அதுதான் அங்கு சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் சொல்கிறார். விதித அவிதிதாபியாம், விதிதம் என்றால் அறியப்பட்டது.
விதிதம், எதெல்லாம் அறியப்பட்டதோ அது. அது மட்டுமல்ல அறிய யோக்கியதையாக இருப்பது. எதெல்லாம் அறியப்பட்டதோ அறியப்பட போவதோ அதெல்லாம், அதெல்லாம் ஆத்மா கிடையாது. அவிதிதம் என்றால் அறியப்படாதது. விதித அவிதிதாபியாம்னா அறியப்பட்டதற்கும் அறியப்படாததற்கும் தது பிருதக், வேறுபட்டதாக அது இருக்கின்றது. இந்த ஆத்மா அறியப்பட்டதுக்கும் அறியப்படாததற்கும் வேறாக இருக்கின்றது. தது பிருதக். பிறகு வேற எப்படித்தான் இருக்கு என்றால் போதஸ்வரூபகம், அறிவு சொரூபமாக இருக்கின்றது. போதஸ்வரூபகம்னா அறிவு சொரூபமாக உள்ளது. அறியப்பட்டதற்கும் அறியப்படாததற்கும் வேறாக அறிவு சொரூபமாக உள்ளது. பிருதக் போத சொரூபகம், அறிந்தது அறியாதது அறியப்போவது இவைகள் அனைத்துக்கும் வேறாக அறிவு சொரூபமாக இருக்கின்றது. இந்த மந்திரத்துடன் சுருத்தி வாக்கிய விசாரம் முடிவடைகின்றது. இனி வந்து இவர் இந்த கருத்தை முடிவுரை செய்ய வேண்டும். எதை? ஆத்மா ஞான சொரூபம்ங்கிறத முடிவுரை செய்ய வேண்டும். அப்படி முடிவுரை செய்வதற்கு முன்னாடி என்ன செய்கின்றார், இவ்வளவு தூரம் ஆத்மா அறிவு சொரூபம்னு சொல்லி சொல்லியும் கூட எனக்கு புரியலேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணட்டும்னு வித்யாரண்யரே சொல்கிறார். இவ்வளவு கொட்டேஷன்ஸு உபநிஷத்துலேருந்து கொடுத்தாச்சு, இருந்தாலும் எனக்கு இந்த ஆத்மா அறிவு சொரூபம்ங்கிறது புரியவில்லைன்னா அவர்களை என்ன பண்ணட்டும்? அதை ரெண்டு வரியில் அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஒரு நகைச்சுவையாக சொல்கிறார். என்ன பண்ணட்டும் அவர்களை வச்சுட்டு? இதை வந்து நைஷ்கர்மிய சித்தி ஆசிரியர் கூறியுள்ளார். அந்த கொட்டேஷனை கொடுக்குறார். நைஷ்கர்மிய சித்தியில் சுரேஸ்வராச்சாரியார் கூறிய ஒரு ஸ்லோகத்தை எடுத்து கூறுகின்றார். எப்பொழுது இதுனா, இவ்வளவு தூரம் சொல்லியும் புரியலின்னா அவங்க யாரு, அவங்கள வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறார். இப்பொழுது 19வது ஸ்லோகத்தில் ந கதஞ்சன ஜாயதே தம் கதம் போதயேத் சாஸ்திரம் லோஷ்டம் நரசமாக்ருதிம். ஒருவர் வந்து கூறுகின்றார், என்ன சொல்கிறார்னா, நான் வந்து எல்லா பொருள்களையும் அறிகின்றேன். நான் ஜடம்னு யாரும் சொல்வதில்லை, சொல்லவும் முடியாது. ஏன்னா அவருக்கே நல்லா தெரியும், ஜடமாக இருந்தால் நான் ஜடம்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நான் எல்லா பொருள்களையும் அறிகின்றேன், ஆனால் ஒன்றை மட்டும் அறியவில்லை. என்னன்னா அந்த அறிவை அறியவில்லை. அறிவு தான் எனக்கு இல்லையே தவிர, ஆனால் நான் எல்லாத்தையும் அறிகின்றேன்னு சொன்னால் இங்கே வந்து என்ன, அப்படி ஒருவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, நான் வந்து எல்லா பொருளையும் அறிகிறேன் ஆனால் அந்த அறிவு தான் எனக்கு இல்லை, அறிவைத்தான் நான் அறிந்து கொள்ளவில்லை. அப்படி ஒருவர் சொன்னால் இங்கே வந்து அங்கே சுரேஸ்வராச்சாரியார் நொந்துக்கிறார், இப்படிப்பட்ட மனுஷனை வச்சுட்டு நான் என்ன பண்ணட்டும், இவர்களை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும், இப்படிப்பட்டவர்களுக்கு சாஸ்திரம் எப்படி போதிக்க முடியும். பிறகு அவர்கள் யார்னா, அவர்கள் வந்து ஒரு களிமண்ணினால் செய்யப்பட்ட மனித உருவத்தில் இருக்கின்ற ஜடப்பொருள்கள். அதாவது ஒரு பொம்மை இருக்குது, கொழுவுக்கு வச்சுருக்கிறமே பொம்மை, அந்த பொம்மை இருக்குது, களிமண்ணினால் செய்யப்பட்ட பொம்மை, மனித ரூபத்தில் இருக்கின்ற களிமண்ணினால் செய்யப்பட்ட பொம்மைகள் தான் அவர்கள். அவர்களுக்கு எப்படி சாஸ்திரம் வந்து வேலை செய்யும், அவர்களுக்கு எப்படி நம்ம இனி புகட்டுவது, இவ்வளவு தான் நம்மால் முடியும் சொல்லி விட்டுறார். இதுக்கு மேலே புரியல அப்படின்னா என்ன ஆளை விட்டுருங்கன்னு சொல்கிறார். யாரே? சுரேஸ்வராச்சாரியார். அதை வந்து இங்கே சொல்கிறார், இவ்வளவு தான் என்னால் சொல்ல முடியும், இதுக்கு மேலேயும் கொட்டேஷன் கொடுத்தா புரிஞ்சவங்களுக்கு போர் அடிச்சிடும், புரியாதவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் இனி புரியாது தான், அதனால் வந்து அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்ன தான் பண்ண சொல்கிறீங்கன்னா, குர்வன்னேவேக கர்மாணி ஜிஜிவிஷேத்துன்னு கொஞ்ச நாள் கர்மயோகம் பண்ணிகிட்ருங்க, பிறகு சித்த சுத்தி வரும், பிறகு புரியும்னு தான் சொல்ல முடியுமே தவிர வேறொன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். அதாவது
ஒவ்வொரு அறிவிலையும் விஷயமும் இருக்குது, சைத்தன்யமும் இருக்குது. எனக்கு விஷயம்தான் தெரியுது, சைத்தன்யம் தெரியலேன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வது அவர்களுடன்? அதை சொல்கின்றார், போதே அபி அனுபவக எஸ்ய ந கதஞ்சன ஜாயதே. எஸ்ய எந்த ஒரு மனிதனுக்கு, எஸ்ய எந்த ஒரு மனிதனுக்கு, இந்த இடத்துல எஸ்யன மனிதன் கிடையாது, எந்த ஒரு மடையனுக்குன்னு தான் சொல்லணும், எந்த ஒரு மனிதனுக்கு. போதே அபி அவனுக்கு அறிவு இருக்கு, அவன் சொல்கிறான் போதே அபி எனக்கு அறிவு இருக்கு, நான் அறிந்து கொண்டு இருக்கின்றேன், நான் அறிபவனாக இருக்கின்றேன். போதே அபி அனுபவக, அனுபவக என்றால் அறிவு சொரூபம். போதம்ங்கிறதுல ரெண்டு தத்துவம் இருக்குது, அறியப்படும் பொருள் அறிவு, இந்த ரெண்டும் போதம். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், இந்த வாட்சை பார்க்குறேன்னு சொல்கிறேன். இப்போ இந்த அறிவில் என்ன இருக்குது, அறிவும் இருக்குது வஸ்து பொருளும் இருக்குது. அப்படி போதே ஒருவனுக்கு அறிவு ஏற்பட்டுள்ளது, விதவிதமான அறிவு வந்திருக்கு. அந்த அறிவில் அனுபவக, இந்த இடத்துல அனுபவம்னா அவன் என்ன புரிஞ்சுக்கிறான், அறியப்படும் பொருள்தான் எனக்கு தெரியுது, ஆனால் அறிவுன்னு அங்கொன்று இருக்கிறது எனக்கு தெரியவில்லையே. இப்போ இங்கே அனுபவம்னா அறிவு சொரூபம். கதஞ்சன ந ஜாயதே, இருப்பதாக அவன் உணரவில்லை என்றால், ஒவ்வொரு அறிவிலும் அறியப்படும் பொருளை மட்டும் தெரிந்து கொண்டு அறிவை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால், இப்போ அனுபவக கதஞ்சன ந ஜாயதேனா இங்கே அறிவை பற்றிய அறிவு, அறியப்படும் பொருளை நான் உணர்கின்றேன், ஆனால் அந்த உணர்கின்ற அறிவு எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை என்று சொன்னால், அந்த அறிவை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் கதஞ்சன ந ஜாயதே, அப்படி ஒருவர் கூறினால், அதாவது எனக்கு அறிவு இருக்குது, அந்த அறிவில் அறியப்படும் பொருள்தான் விளங்குது, அறிவு விளங்கவில்லை என்று சொன்னால், எனக்கு வந்து அறிவு இருக்குது, அந்த அறிவில் அறியப்படும் பொருள் தான் விளங்குது, ஆனால் அறிவுன்னு ஒன்று விளங்கவில்லையே, என்னுடைய அறிவில் அறிவில்லை, அப்படி என்று ஒருவன் சொன்னால், அடுத்த ஸ்லோகத்திலையும் உதாரணம் சொல்ல போகிறார், என்னுடைய அறிவில் அறிவில்லைன்னு சொன்னால் அது எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறார். இங்கே வந்து அப்படி சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் தம் கதம் போதையே சாஸ்திரம், தம் அவனுக்கு சாஸ்திரம், சாஸ்திரமானது கதம் போதையே எப்படி உபதேசிக்க முடியும், சாஸ்திரமே ஹெல்ப்லெஸ்ங்கிறார், அவனுக்கு சாஸ்திரம் எப்படி உதவ முடியும். சாஸ்திரம்னா இந்த இடத்துல சாஸ்திரமாக வந்து போதிக்குது, சாஸ்திரத்தின் மூலமாக குருவானவர் அவனுக்கு எப்படி உபதேசிக்க முடியும். காரணம் என்ன, அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கார், லோஷ்டம் நர சமாக்ருதிம், மனித உருவில் இருக்கின்ற, லோஷ்டம்னா மண்ணாங்கட்டி அப்படின்னு அர்த்தம், மனித உருவில் இருக்கின்ற ஒரு ஒரு பொம்மை. லோஷ்டம் நர சம ஆக்ருதி, ஆக்ருத்தினா உருவம், நர சமம்னா மனுஷனை போல இருக்கின்ற, லோஷ்டம்னா கல் மண்ணாங்க கட்டின்னு அர்த்தம், மண்ணினால் ஆன கட்டி லோஷ்டம். அப்படி இப்படிப்பட்டவங்களிடத்துல எப்படி சாஸ்திரம் உபதேசிக்க முடியும், இந்த லோஷ்டம் நர சமாக்ருதிம் தம், இப்படிப்பட்ட அவனை, ஜடமாக இருக்கின்ற அவனை. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறார், இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்து புரியவில்லையேன்னு சொன்னால், ஏதோ அந்த மூளையில் கொஞ்சம் களிமண் கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் சரி பண்ணால் சரியாயிரும்ங்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, சித்த அசுத்தி இருக்குது, சித்த அசுத்தி இருந்ததுன்னா புரியாது, சித்த சுத்தி இருந்தால் நமக்கு புரியும். அதுதான் இங்கே வந்து கருத்து. இனி அடுத்த ஸ்லோகத்தில் அறிவிற்கு ஆனால் அறிவில்லை அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்குது அப்படி சொல்வது, எனக்கு வந்து அறிவு இருக்குது, நான் எத்தனையோ பொருளை அறிகின்றேன், ஆனால் அறியப்படும் பொருள் தான் எனக்கு விளங்குது, அறிவுன்னு ஒன்று விளங்கவில்லையே என்று சொன்னால் அது எதற்கு சமம். 20வது ஸ்லோகத்தில் சொல்கின்றார், ஜிஹ்வா மேஸ்தி ந வேத்யுக் லஜ்ஜா யை கேவலம் யதா.
ந புத்யதே மயா போதஹ. போதவ்ய இதி தாதிருஷீம். அறிவு அறியப்படவில்லை அப்படி ஒருவர் கூறினால், எனக்கு அறிவு இருக்கு ஆனால் ஒரு அறிவை நான் அறியவில்லை என்று கூறினால் அது எப்படி இருக்கின்றதாம்? ஜிஹ்வா மே அஸ்தி நவா இதி உக்திஹி. ஜிஹ்வா அப்படின்னா நாக்கு, நாக்கு மே எனக்கு, மேனா எனக்கு, ஜிஹ்வானா நாக்கு. அஸ்திவா ந இருக்கின்றதா இல்லையா, எனக்கு நாக்கு இருக்கின்றதா இல்லையா, இது உக்திகி என்று சொல்வது. இப்படி அவன் நினச்சா பரவாயில்ல, வாயை விட்டு வேற சொல்கிறார். யார்கிட்ட? எனக்கு நாக்கு இருக்கா இல்லையா என்கின்ற சொல் உக்திகி, அப்படி சொல்வது போலங்கிறார். எனக்கு நாக்கு இருக்கா இல்லையா. சில பேர் வந்து இப்பொழுது நான் மௌனம் வேற இருந்துட்டுருக்கேன்னு சொல்லுவார்கள். அது எப்படி இருக்குன்னா அது போலங்கிறார். சொன்னால் நமக்கு சிரிப்பு தான் வரும், நீங்கள் மௌன விரதமாக இருக்கிறீர்கள்னு சொல்லி. அப்படி நான் மௌன விரதம் இருந்து கொண்டு இருக்கின்றேன், பாஸ்ட் டென்ஸில் சொன்னால் பரவாயில்ல, இப்பொழுது நான் மௌன விரதத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? லஜ்ஜாயை கேவலம். லஜ்ஜாயைனா அது வந்து நகைச்சுவைக்கு உரியது, வெர்க்கத்திற்கு உரியது. கேவலம்னா அவ்வளோதான், அது வந்து வெர்க்கத்திற்கு உரியது. யதா எவ்விதம், எவ்விதம் வந்து எனக்கு நாக்கு இருக்கின்றதா நாக்கு இல்லையா என்கின்ற பேச்சு ஒரு நகைச்சுவைக்கும் அல்லது நாணத்துக்கும் உரியது. கேவலம்னா அதுக்கு தான் அது பொருந்தும், வேற ஒன்றும் கிடையாது. யதா அவ்விதம், அதுபோல எப்படின்னு இரண்டாவது வரியில் சொல்கிறார். ஒருவன் இப்படி சொன்னால் அது அதற்கு சமம். எப்படி? ந புத்தியதே மயா போதக. போதகன அறிவு, மயா என்னால், ந புத்தியதே அறியப்படவில்லை, அறிவு என்னால் அறியப்படவில்லை. போதக அறிவு, மயா என்னால், ந புத்தியதே அறியப்படவில்லை, அறிவு என்னால் அறியப்படவில்லை. அதோடு அவர் நிறுத்திட்டா பரவாயில்ல. போத்தவ்யக இது, இனிமேல் அது அறியப்பட்டாக வேண்டும். அறிவு என்னால் அறியப்படவில்லை, இனிமேல் அதை நான் அறிந்தால் என்னால் அறியப்பட வேண்டும். இதி தாதிருஷி, தாதிருஷினா அது போல. எது போல? எனக்கு நாக்கு இருக்கிறதா இல்லையா என்று சொல்வது போல. நான் மௌன விரதம் இருக்கின்றேன், இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்வது போல. அதுக்கு சொல்லுவார், இந்த மௌன விரதமெல்லாம் நாலு பேர்த்தோட சேர்ந்து போய் இருக்கக்கூடாது, எல்லாம் சேர்ந்தே போய் வந்து பழகி சில பேர் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து மௌனம் இருக்கலாமான்னு சொல்லுவார்கள். அப்படி இருந்தால் என்ன ஆகும் தெரியுமோ? அப்படி ரெண்டு பேர் பல பேர் இருந்தார்கள் சேர்ந்து மௌனமாக இருக்கலாம், காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் இருந்துட்டார்கள். அதில் ஒருத்தன் சொன்னான் திடீர்னு இருளாயிடுது விளக்கு வை அப்படின்னா, ஒருத்தன் சொல்லிட்டான். இரண்டாவது ஆள் சொன்னால் நீ மௌன விரதம் இருக்கிறத மறந்துட்டியான்னா. மூணாவது ஆள் சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டீங்கன்னு. நாலாவது ஆள் சொன்னால் நான் தான் பேசலைன்னு. இப்போ என்ன ஆச்சுன்னா அது போல தான். அப்படி இந்த மௌனமெல்லாம் கூட்டாக இருக்கிறதல்ல, அப்படி சொல்கிறார் இவர். ஜிஹ்வா மே அஸ்தி நவா, நாக்கு இருக்கா இல்லையான்னு நான் சொல்கிறது எப்படி? லஜ்ஜாயையோ அதுபோல. போதக மயா ந புத்தியதே, அறிவு என்னால் அறியப்படவில்லை. அது மட்டுமல்ல, போத்தவியக இனிமேல் நான் அந்த அறிவை அடைய வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு சில பேர் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நீ ஜடம் மாதிரி இருக்கணும், அதுக்கு ஜடமாகணுமா, ஜடத்தை போல ஆகி நான் வந்து அந்த அறிவை அடைய வேண்டும். தாதிருஷி, அது போல. இப்போ இவ்விதம் கூறி இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த டாப்பிக்கை முடிவுரை செய்ய போகின்றார். இப்போ இந்த பகுதியெல்லாம் ஆத்மா ஞானஸ்வரூபம், அந்த ஆத்மாவினுடைய இருப்பை, அதனுடைய அறிவை, அதனுடைய சத்தா,
அதனுடைய ஸ்பூர்த்தியை யாரும் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மா தானாக சத் சுரூபம், தானாக ஞான சுரூபம். அதனுடைய இருப்பும் அதனுடைய ஸ்பூர்த்தி, சத்தா ஸ்பூர்த்தின்னு சொல்லுவோம். இப்போ இந்த புஸ்தகம் இருக்குது, அதனுடைய இருப்பு அதனுடைய ஸ்பூர்த்தி அது விளங்குதல். அதை யார் கொடுக்கறது? நம்ம தான் கொடுக்குறோம். நாம் தான் அந்த புஸ்தகத்தை பார்த்து இருக்குன்னு சொல்லி விளங்குகிறதுன்னு சொல்லுவோம். அப்படி இருக்குன்னா அஸ்தி, விளங்குதல்னா பாதி. இந்த அஸ்தி பாதி இருத்தல் விளங்குதல் அதெல்லாம் மற்ற ஜட பொருள்கள் இடத்துல தேவைப்படுது. ஆத்மா தானாக இருக்கின்றது, தானாக விளங்குகின்றது. அந்த இருத்தலை பற்றிய விசாரம்தான் சத்தியம்ங்கிற வார்த்தைக்கான விளக்கம். இங்கே விளங்குகின்றதுங்கிற விசாரம்தான் ஞானம். இந்த சத்தியத்தில் இருத்தலை பற்றி சொல்ல போகிறார், இங்கே ஞானத்தில் சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் முடிப்பார். முடித்து வேறு கருத்திற்கு செல்ல போகின்றார். நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.